பெண்களின் பேக்கப் காதல் பற்றி பார்க்கலாம் வாருங்கள். தன்னுடன் காதலில் இருக்கிற ஆண் சரியானவனாக இல்லை என்றாலோ பிரேக்கப் ஆனாலோ உயிரை விடுவது போல நெகட்டிவாகவெல்லாம் யோசிக்காமல் நல்ல முடிவு எடுத்து தன்னை நேசிக்கிற இன்னொரு நபருடன் காதலாகி விடுகிறார்கள். இது இல்லனா அது என்ற பேக்கப் மனநிலை மனிதர்களின் இயல்பான குணங்களில் ஒன்றுதான். ஏமாற்றங்கள் ஏற்படுத்தும் மன உளைச்சலை தவிர்க்க இந்த மனநிலையும் தேவைதான். இந்த கால பெண்களில் 50% தங்கள் ரிலேஷன்ஷிப்பில் பேக்கப் வைத்திருக்கிறார்கள் என்கிறது சமீபத்திய ஆய்வு ஒன்று. ஒன் போல் என்ற நிறுவனம் இந்த ஆய்வறிக்கையை வெளியிட்டுள்ளது. தவிர பெண்களின் பேக்கப்பில் இருக்கிற அந்த நம்பிக்கைக்குரிய ஆண்கள் யாரெல்லாம் என்பதையும் சொல்லியிருக்கிறது. பள்ளி அல்லது கல்லூரி காலத்தில் தன்னை நேசித்த ஆண் அல்லது அட இவனை லவ் பண்ணாலே நல்லா இருக்குமே என்று தன்னை யோசிக்க வைத்த பழைய ஆண் நண்பனைத்தான் பேக்கப்பிலிருந்து முதல் தேர்வாக பெண்கள் தேர்ந்தெடுக்கிறார்களாம். மனம் வெள்ளைத்தாள் போல இருந்த வயதில் தோன்றிய கஷ் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எப்போதுமே தங்களை நேசிக்கும் என்கிற நம்பிக்கைதான் இதற்கு காரணமாம். இந்த பட்டியலில் அடுத்து எக்ஸ் பாய்ஃபிரண்ட் உடன் வேலை பார்ப்பவர், நெருங்கிய நண்பர், ஜிம்மில் அறிமுகமானவர் ஆகியோர் வருகிறார்கள். சில வருடங்கள் பழகிய காதல் சரிவராத போது தன்னுடன் பல வருடங்களாக பழகி வருகிற இவர்களில் ஒருவரை தங்களுடைய பேக்கப் சாய்ஸாக தேர்ந்தெடுக்கிறார்கள் பெண்கள். இவர்கள் தன் மேல் பிரியமாக இருப்பார்கள், தன்னை ஏமாற்ற மாட்டார்கள் என்ற நம்பிக்கைதான் இதற்கு காரணம் என்கிறது அந்த ஆய்வு. தன் மனதுக்கு பிடித்த பெண் உதவி என்று கேட்டால் எள் என்றால் எண்ணெய்யாக நிற்கிற அன்பான ஆண்கள்தான் பட்டியலில் அடுத்த இடத்தில் இருக்கிறார்கள். தங்கள் காதலுக்காக எதை வேண்டுமானாலும் துச்சமாக ஒதுக்கிவிட்டு வரக்கூடிய அளவுக்கு தம் மேல் கண்மூடித்தனமான அன்பு வைத்திருக்கிற ஆண்களுக்கும் வாய்ப்பு கொடுப்போம் என்றிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் கலந்து கொண்ட 10% பெண்கள் தங்களை ஒருதலையாக காதலித்து பல வருடங்களாக தன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிற ஆண்களின் அருமை இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரிந்துவிடும் என்றிருக்கிறார்கள். இந்த ஆய்வில் கலந்து கொண்ட 5% பெண்கள் தான் நேசிப்பவரை விட தன்னை நேசிப்பவரை காதலிப்பதுதான் புத்திசாலித்தனம் என்ற பழைய கோட்பாடுதான் இதற்கு காரணம் என்று தனியாக சொல்ல தேவையில்லை. நாங்கள் இந்த ஆய்வை 1000 பெண்களிடம் மட்டுமே செய்தோம். இந்த கால பெண்கள் காதல் தோல்விக்கெல்லாம் பெரிய அளவில் மனம் உடைந்து போவதில்லை. அதே நேரம் அந்த தோல்வி தந்த பயத்தில் வாட் நெக்ஸ்ட் என்று யோசிக்காமல் இருப்பதுமில்லை. திஷா இல்லனா திவ்யா என்பது ஆண்களுக்கு எனில், விஜய் இல்லனா அஜய் என்பது பெண்களுக்கு. ஆண்கள் தங்கள் காதலில் உண்மையாக இருந்தே ஆக வேண்டும் என்கிற எச்சரிக்கையாகத்தான் இந்த ஆய்வு முடிவை நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லியிருக்கிறது ஆய்வு நிறுவனம்.